சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஒரு படத்திலேயாச்சும் நடிச்சு விட வேண்டும் என பல நடிகர்கள் ஆசையோடு சுற்றிட்டு வராங்க. அந்த வகையில் கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவருடைய ஆசையை பொது இடங்களில் வெளிப்படுத்துகிறாங்க. அதிலும் சில நடிகர்கள் ரஜினி தான் என்னுடைய மானசீக குரு என நினைத்து அவருடன் சேர்ந்து நடிக்கும் நாட்களை எண்ணிக்கொண்டு வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனுஷ், லாரன்ஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் ரொம்பவே மும்முரமாக காத்து கொண்டு இருக்காங்க. இதற்கிடையில் தனுஷுக்கு சில இடங்களில் அந்த வாய்ப்பு கிடைத்தும் ரஜினி அதை மறுத்திருக்கார். அதே மாதிரி லாரன்ஸுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்தாததுனால ரஜினியிடமே வாலாட்டியிருக்காரு. அந்த கிடைச்ச வாய்ப்பும் அவரை விட்டு கை நவி போயிடுச்சு. அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன் ஜெயிலர் படத்தில் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதை ரஜினி பெரிதாக விரும்பவே இல்லை. ஆனாலும் இருவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா தனுஷை பை வாங்கி சரியான பாடத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவருடைய எதிரியான சிவகார்த்திகேயனோட கூட்டணி வைக்க முடிவெடுத்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பர் என்ற முறையில் ரஜினி பார்த்திங்கன்னா தனுஷை பை வாங்க பிளான் பண்ணியிருக்காராம். அந்த வகையில் லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க போகும் தலைவர் 171 படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதற்கு சம்மதத்தை கொடுத்திருக்காராம். ஆரம்பத்தில் லோகேஷ் இதை பற்றி ரஜினியிடம் கேட்டபோது உடனே ரஜினி ஓகேவே சொல்லலையாம். அதன் பின் என்ன நினைத்தாரோ சிவகார்த்திகேயனை நடிக்க வைச்சா தனுஷுக்கு ரொம்பவே வலிக்கும் என்று வாய்ப்பு கொடுத்துருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார். ஏனென்றால் தனுஷுக்கு சுத்தமாக சிவகார்த்திகேயனை கண்டாலே பிடிக்காது. இதை தெரிந்ததுனால தான் அவரை கடுப்பாக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக ரஜினி பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரத்தில் டாக் போயிட்டுருக்கு. அதனால் லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க போகும் படத்தில் முக்கியமான கேரக்டரில் சிவகார்த்திகேயன் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்போது சிவகார்த்திகேயன் பெயர் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருப்பதனால அவர் கை கொடுத்தும் தூக்கும் விதமாக ரஜினி முயற்சி எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ராகவா லாரன்ஸ் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் ராகவா லாரன்ஸும் வாலாட்டந்தனால அவரையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்ருக்காங்க. இதனால் தலைவர் 171 படத்துக்காக லோகேஷ் மும்முரமாக கதை எழுதிட்டு வராரு. சிவகார்த்திகேயனுக்கு எந்த மாதிரி ரோலை வந்து இந்த படத்தில் கொடுக்க போகிறாரு, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ரோலா இல்லை எல்சியூவில் கொண்டு வருவாரா? கண்டிப்பாக இந்த படம் எல்சியூவில் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக எல்சியூவில் கிடையாது. அதனால் இந்த படத்தில் எப்படி சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் இருக்க போகுதுன்னு காண ரசிகர்கள் இப்போவே ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. நம்மளும் காத்திருப்போம். சிவகார்த்திகேயன் எந்த மாதிரி ரோலில் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ண போகிறார், அது அவருக்கு செட் ஆகுமா, ரஜினி கூட வந்து பார்த்திங்கன்னா செட் ஆவார்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலில் வர ஒரு வீடியோஸ் எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக்கும் பண்ணுங்கள். லைக் எம் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.